Hi guys, welcome to Sweet Chill Samayil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோக்கர் ரைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கோக்கர் ரைஸ் சேம் மெத்தட்ல நீங்க வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரமா இருக்கும், அதனால ரெண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தேங்காயும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு வெங்காயம் கரெக்டா இருக்கும். தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு கால் முடி அளவுக்கு சின்ன சின்னதா பொடியை கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நீங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இது அப்படியே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நெய்யில் செஞ்சீங்கன்னா என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் செஞ்சுட்டு கடைசியாக நீங்கள் நெய் ஊற்றி கலர்னால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா காஞ்ச மிளகாய் செவந்து வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து போட வேண்டாம். கோகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கோகோ வந்து சேர்த்துக்கலாம். கோகோ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த கோகோ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும், இல்லைன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இது அப்படியே வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கோகோக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். கோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா போட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்கிறதுனால இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கலர் விட்டுக்கோங்க. காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுவே போதும். இப்போ மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலா நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலரி கலரி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து மூடி போட்டு மூடி திறந்து அந்த மாதிரி வதக்கிக்க வேண்டியது தான். இப்போ மசாலா வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கலரிட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்தனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிக்கு பதிலாக வேறு எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பாவக்காய் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் யூஸ் பண்ணும்போது எண்ணெயில் வறுத்துட்டு போடுங்க, அப்போ தான் வந்துட்டு கசப்பு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.